இந்த பள்ளி அதற்கு உண்டான நடவடிக்கை எதுவும் எடுக்கல. நாங்களும் கூப்பிட்டு டிஆர்ஓ டிசிபிஓ டிஎஸ்எப்ஓ கேட்டோம், ஏதாவது அப்ளை பண்ணியிருக்காங்களா, மனு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது வரைக்கும் எங்களை அவங்க வந்து லைசன்ஸுக்காக அப்ளை பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. ஒரு ஹாஸ்டல் வந்து ஒரு ஸ்கூலில் வந்து ஹாஸ்டல் நடத்துகிறாங்கன்னா அது கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கணும். ஆமாம், இல்லை ஆக்ஷன் என்னன்னு சொன்னீங்கன்னா எஃப்ஐஆரில் சேர்க்கணும் கூடுதலாக. ரிப்போர்ட் இதாக போலீஸ் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக. இதில் விதிகள் எதுவும் மீறப்பட்டிருக்கு? ஹாஸ்டலில் வந்து பர்மிஷன்லாம் நடத்துகிறாங்க? பர்மிஷனே இல்லையே. அப்புறம் விதி இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். பாதுகாப்பு கிடைச்சிருக்கு அந்த குழந்தைக்கு. ரெஜிஸ்டர் ஆகலைன்னா அது தண்டனைக்குரிய. ஹாஸ்டல்ஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், ஆனால் அவங்க செய்யலை. ஆணையம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம். ஆல்டர் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது. அதாவது எஃப்ஐஆர் ஒரு வாட்டி போட்டுட்டாங்கன்னா விசாரணை போகும்போது அது ஆல்டர் பண்ணப்படும் இல்லையா விசாரணையில். அதில் சில ஃபைண்டிங்ஸ் இருக்குது. அதில் இந்த ஹாஸ்டல் ரெஜிஸ்டர் பண்ணப்படலை அப்படிங்கிறது ஒரு ஃபைண்டிங். தனியார் விடுதிகள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். குழந்தைகள் மட்டும் கிடையாது, லேடிஸை வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டல்ஸும் ஹாஸ்டல்ஸ் ஆக்டில் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஹாஸ்டல் பண்ணணும். ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் ஹாஸ்டலில் 24 பெண் குழந்தைகளை தங்க வச்சுருக்காங்க. இல்லை இவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாரு, பட் ஆஃபீஷியல் இன்டிமேஷன் தான் வரல. அதாவது ஒரு 3 ரிப்போர்ட்டாக கொடுக்கணும், அது இந்த என்கொயரியெலாம் முடிச்சோன்னா தருவார். பண்ணாங்க. இன்றைக்கி அதை பற்றி தான் எல்லாம் கேட்டோம். இங்கே எல்லாருக்குமே ஆணைய தலைவருங்கிற முறையில் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் அனைவரும் அந்த குழந்தையுடன் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது. இது ஆணையத்தோட தாழ்மையான வேண்டுகோள். செக்ஷன் 74 JJ. ஆமாம், இளைஞர்கள் நீதி சட்டம் செக்ஷன் 74 படி குழந்தையோட பேர், குழந்தையோட போட்டோ எதையுமே அடையாளம் வெளியிடக்கூடாது, பிளர் பண்ணி தான் போடணும். அது நம்ம ஊர்ல வந்து நம்ம அதை ஃபாலோ பண்ணலங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாருமே குழந்தையோட பேரை போட்டு போடுறோம், அதெல்லாம் தவறுங்க. அது ஆக்சுவலி குழந்தையோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதுங்கிறது சட்டம். அதை தாழ்மையா வேண்டி கேட்டுக்கிறோம் ஆணையம் சார். இதனால நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. அவங்க பெற்றோர்கள், கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க, குழந்தைங்க எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. அதனால அந்த பாதிப்பு வராமல் நீங்கள் நடந்துக்கணும் எல்லாருக்கும்.